nail oh. <laughs> ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் அதிகமாக கோபப்பட்டு கத்துனாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி சொல்லுவாங்க இவனுக்கு தலையில் சூடு அதிகமாகிடுச்சு அதனால் வந்து அதிகமாக கோபப்பட்டு கத்துறான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது உண்மைதாங்க ஏன்னா நம்ம உடம்புல அதிகப்படியான சூடு இருக்கும் பொழுது அது நம்மளுடைய மனநிலையும் வந்து பாதிக்குது ஸோ சூடு அதிகமானால் நம்ம ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா கண் எரிச்சல் இருக்கிறது யூரின் போகிறப்ப எரிச்சல் இருக்கிறது உடம்பு ரொம்ப ஹீட்டாக ஃபீல் பண்ணுவாங்க அதிகமாக வேர்த்து கொட்டும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்ப்போம் ஆனால் இந்த உடம்பு சூடு அதிகமாகிறதுனால நம்மளுடைய எண்ணங்களில் வந்து அதிகமான அளவுக்கு குழப்பம் வந்து உண்டாகும் இதனால் நமக்கு பிபி வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ மனநிலையில் அதிகமான பதட்டம் உருவாகும்போது அது கூட வந்து சர்க்கரை நோய்க்கான ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கும் ஸோ இது மாதிரி பெரிய பெரிய வியாதிகளுக்கு எல்லாத்துக்குமே ஆரம்ப கட்டத்தில் வந்து உடல் சூடு அதிகரிக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் அவங்க அம்மா இந்த பொண்ணு உட்காந்துட்டு எழுந்து போன இடத்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்குது டாக்டர் அந்த பொண்ணு பக்கத்தில் கூட படுக்க முடியல அவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க உண்மைதாங்க நான் உங்களோட உடல் ஹீட் வந்து அதிகமாக இருக்கிறது ஹார்மோனல் இம்பாலன்ஸுக்கு ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு அதே மாதிரி நாற்பது வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு பைப்ராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் எல்லாம் வர்றதுக்கும் உடல் சூடு அதிகரிக்கிறது ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஆரம்ப கட்டத்திலே வந்து உடல் சூடு அதிகரிக்கிறது தான் ஒரு முதல் கட்ட சிம்டம்ஸாக வந்து நமக்கு தெரியும் பொழுது அந்த உடல் சூடை நம்ம குறைக்கக்கூடிய வலைகளை ஃபாலோ பண்ணாலே இது பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் ஸோ ஏன்னா நம்ம இந்த உடல் சூடு அதிகரிக்கிறது வந்து பெருசாக கண்டுக்க மாட்டோம் எப்போவது வந்து யூரின் போகிறப்ப எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு இளநீர் வந்து குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும் அதை தாண்டி வந்து உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து பெருசுப்படுத்தியே நம்ம பார்க்க மாட்டோம் ஆனால் நிறைய நோய்களுக்கு முக்கியமாக நிறைய பேர் வந்து ஒரு முடிவெடுக்க முடியாமல் வந்து ரொம்ப குழப்பமாக வந்து இருப்பாங்க ஸோ அந்த டெசிசன் பேரலைசிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி நிலைகளுக்கு எல்லாமே உடல் சூடு அதிகரிக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இந்த மாதிரி உடல் சூடு எததுனால அதிகமாகுது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளால் உடல் சூடு அதிகமாகும் அதிக காரம் புளி உப்பு ஸோ இந்த மாதிரியான உணவுகளை வந்து நம்ம தொடர்ந்து அதிகமாக எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் சூடு வந்து அதிகமாகும் அதே மாதிரி இந்த உணவுப் பொருட்களோட உடலை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்காமல் இருந்தாலும் நம்மளுக்கு உடல் சூடு வந்து அதிகமாகும் ரெண்டாவது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஸோ எந்த ஒரு உடற்பயிற்சியுமே நம்ம செய்கிறதில்ல தொடர்ந்து ரொம்ப நேரம் நம்ம உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறோம் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் சூடு வந்து அதிகமாகும் ஸோ இது இல்லாமல் அதிகமான நேரம் வந்து கண் விளைக்கிறது ஸோ இன்றைய இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டில் ஒரு ஒரு மணி ரெண்டு மணிக்கு மேலே தான் உங்களுக்கு தூங்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு கூட வந்து வருது காலை நேரத்தில் ரொம்ப நேரம் வந்து அவங்க பெட்டில் வந்து இருப்பாங்க ஸோ இந்த ஒரு மாற்றம் இரவில் வந்து வெப்பநிலை வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் வெப்பநிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் ஸோ அப்போது வந்து நம்ம உடல் சூடு வந்து கொஞ்சம் அதிகம் அப்போ நம்ம இன்னும் வந்து கண் விழிச்சி இருக்கும் பொழுது நம்மளுடைய கல்லீரல் வந்து ஒரு டீடாக்சிஃபை ஆகக்கூடிய அந்த ஒரு டைம் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கண்வழிச்சி இருக்கோம் அப்படின்னா உடல் சூடு அதிகமாகும் அதே மாதிரி காலையில் எழுந்திருக்கும் பொழுது அந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை பார்த்திங்கன்னா உடலை வந்து குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அந்த சமயத்தில் நம்ம இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு குளிர்ச்சியை நம்மளால் வந்து உணர முடியாது நம்ம உடம்பு இன்னும் வந்து அதே ஒரு ஹீட்டோடையே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ இது ஒரு முக்கியமான ரீசன் உடம்பு வந்து சூடு அதிகமாக வந்து ஆகிறதுக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு லைஃப் வந்து உடல் சூடு அதிகமாகிறதுக்கான ஒரு காரணம் இல்லை சில வகையான மருந்துகள் எடுத்துக்கும் பொழுதும் உடல் சூடு அதிகமாகும் ஒரு சில வகையான நோய் நிலைகள்லையுமே வந்து உடம்பு சூடு அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம் முக்கியமாக தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் எப்பவுமே உடல் சூடு வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா ஸோ அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசம் மெட்டபாலிசம் வந்து ரொம்பவே வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் முக்கியமாக அந்த ஹைப்பர் தைராய்டிசம் கண்டிஷன் இருக்காங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு அந்த மெட்டபாலிசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதனால் உடல் சூடு அதிகமாக இருக்கும் நிறைய வேர்த்து கொட்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில நோய் நிலைகள்லையுமே உடல் சூடு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ உடல் சூடு அதிகமாக இருக்குது இதுதான் எல்லா நோய்க்கும் ஆரம்ப கட்டம்னு சொல்லிட்டீங்க மனநிலைக்கும் அது ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா நான் அதிகமாக கோபப்படுறேன் ஸோ எனக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கிறது கூட ஒரு முக்கியமான காரணம் இருக்கலாம் ஸோ என்ன நம்ம செய்யலாம் இந்த உடல் சூட குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா முதல் விஷயம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத நம்ம ஒரு வழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா உடல் சூடு குறையிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தோல் வந்து இளமையாக இருக்கும் ஸோ நம்மளுடைய எண்ணங்களில் வந்து நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை வந்து இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து செய்யக்கூடிய ஒரு மனப்பாங்கு வந்து நமக்கு இருக்கும் ஸோ இன்னும் நிறைய நோய்களை வந்து நம்ம தவிர்க்கலாம் ஏன்னா நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தேரையர் செத்த அந்த பிணியணிகா விதி அப்படிங்கிற ஒரு விதி நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் இருக்குது ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு நாலு நாளுக்கு ஒரு முறை என்ன தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் சூடு நல்லா வந்து குறையும் நம்ம வந்து எந்த ஒரு நோயும் இல்லாம வாழலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க சோ வாரத்துல ஒரு நாளாவது நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து ஒரு வழக்கப்படுத்திக்கணும் ஆஹ் செவ்வாய் வெள்ளி வந்து பெண்களுக்கு புதன் அதே மாதிரி சனி வந்து ஆண்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கான நாட்களா வந்து சொல்லிருப்பாங்க நம்மளால் முடிஞ்சால் ரெண்டு நாள் வந்து கண்டிப்பாக என்னை தேய்ச்சி குளிக்கலாம் இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு நாளாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கப்படுத்திக்கிறது நல்லது இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது நான் இது நாள் வரைக்கும் என்னை தேய்ச்சி குளிச்சதே இல்லை டாக்டர் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் குளிக்கிறேன் எனக்கு வந்து சளி பிடிச்சிக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒரு இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் நல்லா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு ஜீரகம் போட்டு பொரிய விடணும் ஸோ அது கூட வந்து ஒரு ரெண்டு பூண்டு நீங்கள் வந்து தோலோடு நசுக்க அதில் போட்டுவிட்டு ஸோ அதை நல்லா வந்து அந்த ஜீரகம் பொரியும் பொழுது நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த எண்ணெயை முதல்ல உச்சந்தலையில் நல்லா தேய்க்கணும் அதே மாதிரி வந்து கால் பெருவிரல்களில் அந்த நகக்கண்களில் வந்து தேய்க்கணும் தொப்பிலில் வந்து நீங்கள் தேய்க்கணும் ஸோ அதே மாதிரி வந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஒரு மூட்டிலையுமே வந்து நம்ம தேய்க்கணும் அதுக்கப்புறம் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெது வெதுப்பான வெந்நீரில் வந்து நம்ம குளிக்கிறோம் ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு பகலில் தூங்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப செரிமானத்துக்கு கஷ்டமான உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது அதே மாதிரி பகல் தூக்கமும் வந்து கூடாது ஸோ அன்றைக்கு அதே மாதிரி நீர் காய்கறிகள் இருந்து எடுத்த வந்து குளிர்ச்சியான பொருட்கள் ஸோ ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடிய தயிர் இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து தவிர்க்கிறது நல்லது ஸோ அன்றைக்கு நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்த பிறகு சினிடெக்ஸ் சூர்ணம் அப்படிங்கிற ஒரு சூர்ணம் வந்து கிடைக்கும் ஸோ அந்த சூர்ணம் நீங்கள் உச்சந்தலையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சளி பிடிக்காது ஸோ இதை வந்து நீங்க வழக்கப்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா உடல் சூடு நல்லாவே குறையும் சோ அதே மாதிரி இன்னொரு ஒரு வழக்கம் என்னன்னா நீங்க காலையில் எழுந்த உடனே நீராகாரம் வந்து எடுத்துக்கிறது இந்த நீராகாரம் வந்து ஒரு பெஸ்ட் ப்ரோ நம்ம சொல்லலாம் ஸோ அந்த நீராஹாரம் காலையில் வெறும் வயதில் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்கள் உடல் வந்து நல்லா குளிர்ச்சி அடைகிறத பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எனக்கு சரியான தூக்கம் இல்லை உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது முகத்தில் நிறையா பருக்கள் வந்து வருது அதிகமாக வேர்த்து கொட்டுது ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கிறவங்க நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சம் நெய் வந்து உருக்குன நெய்யை வந்து நல்லா உங்கள் கால் பாதத்தில் மசாஜ் மாதிரி பண்ணுங்கள் ஒரு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை கழுவிட்டு நீங்கள் வந்து தூங்க போனீங்க அப்படின்னா நல்ல உடல் வந்து குளிர்ச்சி அடையிறத வந்து பார்க்கலாம் பட் இந்த மெத்தட் நீங்கள் பண்ணும்போது சட்டுனு குளிர்ச்சி அடையும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக எனக்கு வந்து ஹீட் இருக்குது டீனேஜில் இருக்கக்கூடிய பசங்கள் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ என்ன தேய்ச்சி குளிக்கிறது இதே மாதிரி காலையில் வந்து நீராகாரம் வந்து எடுத்துக்கிறது இதை விட நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலுக்கு மசாஜ் பண்ணுறது இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடம்போட அதிகப்படியான ஹீட்டை வந்து குறைச்சி நார்மல் ஆகிக்கலாம் இது இல்லாமல் நீங்கள் கற்றாழை வந்து எடுத்துக்கலாம் வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம் இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது பட் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அளவுக்கு உங்கள் உடல் சூட்டை குறைக்கிறது வேறு எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பலன்களும் வந்து இருக்குது உங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராமல் வந்து தடுக்கும் முக்கியமாக பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்களா குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதை வழக்கப்படுத்திக்கோங்க பெண்கள் வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை அட்லீஸ்ட் ஒரு நாளாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வழக்கப்படுத்திக்கும் பொழுது அவங்களுடைய மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகள் சரி செய்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தையின்மை பிரச்சனையும் வந்து சரி செய்யும் ஸோ உடலில் சூடு அதிகமாகிறதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்னு பார்த்தோம் எதனாலலாம் உடல் சூடு அதிகமாகுது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மூலமாக இதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ வாரத்தில் ஒரு நாளாவது எண்ணெய் தேய்ச்சி

ஒருங்கிணைந்த சித்த ஆயுர்வேதா மற்றும் யோகா சிகிச்சைகள் மூலம் நீங்களும் நலம் பெறலாம் இப்பொழுது உங்கள் இருந்தபடியே சிறப்பு மருத்துவர்களிடம் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று மருந்துகளை தபால் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் ஆரோக்கிய வாழ்க்கைக்கான யோகா பயிற்சி மற்றும் தியான பயிற்சிகளை இலவசமாக கற்றுத்தருகிறோம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை பூஜ்ஜியம் நான்கு 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 பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று நான்கு 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து பதினாறு கிளைகளுடன் தமிழகம் எங்கும்